ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் நண்பன் எஸ்கே பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து கூகுள் ஆட்சென்ஸ். ஓகே, இது உங்கள் சேனல் ஏ டு இசட் இன்ஃபர்மேஷன். இந்த கூகுள் ஆட்சென்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருந்துக்கிட்டே பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு எளிமையான வழி. அதை உங்களுக்கு எப்படி சம்பாதிக்கணும் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு நான் சொல்லித்தரப்போகிறேன். ஓகேங்களா, கூகுள் ஆட்சென்ஸ்னால் ஃபஸ்ட்டு என்ன அப்படி ஒரு வார்த்தையை நான் கேள்விப்பட்டது இல்லையே, நீங்கள் சொல்லலாம். கூகுளெலாம் நான் போகிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை, நான் படிக்கலை அப்படிலாம் எந்த ஒரு தயக்கமும் வேணாம். இதை யார் வேணால் செய்யலாம், சரிங்களா, எப்படி வேணால் செய்யலாம். ரொம்ப ஈஸி ஸ்டெப், அதை நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லித்தரேன். நீங்கள் இதிலிருந்து பல லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கலாம். ஓகேங்களா, இதை சம்பாதிச்ச ஆட்களும் இருக்காங்க, இதை அடுத்தது நீங்களும் சம்பாதிக்கணும். அதுக்கான எளிய முயற்சி ஒரு ஸ்டெப்ஸை நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் கூகுள் ஆட்சென்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஜஸ்ட் ஒரு பிளாட்ஃபார்ம், ஒரு வெப்சைட் மூலமா எப்படி நம்ம சம்பாதிக்கிறது ஈஸியாக அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். சரி, ஓகே, ஒரு வெப்சைட் எடுத்தால் நம்ம சம்பாரிச்சிடலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வெப்சைட்டுக்கு பஞ்சமே இல்லை, அப்ளிகேஷன்ஸுக்கு பஞ்சமே இல்லை, சரிங்களா. அதை விட முக்கியமானது, எல்லார்கிட்டையுமே ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்குது, அது யார்கிட்டையும் பஞ்சமே இல்லாமல் இப்போ எல்லார்கிட்டையுமே இருக்குது. ஸோ அதெல்லாம் பயன்படுத்தி நம்ம வேஸ்ட்டாக டைம் பாஸ் பண்ணுறது, வீடியோ போடுறதுன்ற விட நம்ம ஒரு வீடியோ எடுத்து அதில் ஒரு ஆட் போட்டு அதில் நம்ம வீட்டிலேருந்து எப்படி சம்பாதிக்க போகிறோம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிற டாபிக் தான் கூகுள் ஆட்சென்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப், கூகுள் ஆட்சென்ஸ் நான் இப்போ க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு உங்களுக்கு முதல் தேவை ஒரு இமெயில் ஐடி, சரிங்களா. இமெயில் ஐடி வந்து இப்போதைக்கு ஒரு அத்தியாவசிய தேவையாக போச்சு. ஓகே, அதாவது இந்த டிஜிட்டல் இந்தியான்ற ஒரு இதில், ஓகேங்களா, எல்லோரும் மொபைல் வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது, எல்லாருமே இன்றைக்கி மொபைல் வச்சுருக்காங்க, எல்லாருமே கற்றுக்குறாங்க அப்படின்னும்போது, அவங்களுக்கு இமெயில் ஐடின்றது ஒன்று ஒரு அடிப்படை தேவையாக இருக்குது. ஸோ அந்த இமெயில் ஐடியை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு யூடியூப், ஒரு ஃபேஸ்புக், இந்த மாதிரி சோஷியல் மீடியாஸ்லேருந்து நம்ம எப்படி லட்சக்கணக்கில் சம்பாதிக்க போகிறோம் பை கூகுள் ஆட்சென்ஸ், அதை எப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன், சரிங்களா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் எல்லோரும் இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியலனாலும் வீட்டில் அண்ணனோ தம்பியோ இல்லை பக்கத்து வீட்லேயோ இல்லை ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டோ யார் மூலமா ஃபர்ஸ்ட் ஒரு இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணுங்கள். எப்படி ஒரு மனுஷனுக்கு பேங்க் அக்கௌண்ட் அத்தியாவசிய தேவையோ அந்த மாதிரி இமெயில் ஐடி இஸ் ஆல்சோ மஸ்ட், கண்டிப்பாக தேவை. ஓகேங்களா, நீங்கள் இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட்டு. செகண்டு, கூகுள் ஆட்சென்ஸில் எப்படி நாங்கள் லட்சக்கணக்கில் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பயப்படவோ இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவோ எதுவுமே தேவையில்லை. சிம்பிள், உங்கள் திறமையை சோதிக்கிறதுக்கான ஒரு பாதை இது. ஓகேங்களா, திறமை இல்லாதவங்க யாருமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு திறமையாக வெளில கொண்டு வாங்க. இந்த கூகுள் ஆட்சென்ஸ் மூலமா கண்டிப்பாக நீங்கள் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம், அதுக்கு நான் கேரண்டி. ஓகேங்களா, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப எளிய முறையில் தான் சொல்ல போகிறேன். உங்களுக்கு இங்கிலீஷில் போட்டு குழப்பறதோ இல்லை புரியாத பாஷைங்களில் பேசுகிறதோ அப்படிலாம் இல்லை. உங்களுக்கு நான் சொல்கிற வார்த்தை ஒன்று புரியலனா கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கான கருத்தை உங்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது நம்ம ஏ டு இசட் இன்ஃபர்மேஷன். ஓகே, அடுத்தது கூகுள் ஆட்சென்ஸ் மூலமா ஆட் எப்படி நீங்கள் போட போகிறீங்க, இல்லை எப்படி ஸ்டார்டிங்கில் சம்பாதிக்க போகிறீங்க, இமெயில் ஐடி நான் க்ரியேட் பண்ணிட்டேன், அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னாக்கா ரெஜிஸ்ட்ரேஷன். ஓகேங்களா, அது ஒரு இம்பார்ட்டண்ட். உங்களோட ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து இமெயில் ஐடி, செகண்ட் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன். ஓகேங்களா, அதாவது நீங்கள் யூடியூப் சேனல், இன்றைக்கி எல்லாருமே யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணுறாங்க. யூடியூப் சேனலுக்குள்ளே பார்த்துட்டே இருக்கும்போது நடுவில் ஒரு வீடியோ வரும் உங்களுக்கு. ஃபேஸ்புக் பார்த்துட்டே இருப்பீங்க, அதில் பார்த்தீங்கன்னா தடும் வீடியோ வரும். ஒரு சில வீடியோஸ் பார்த்தீங்கன்னா 6-7 seconds போகும், ஒரு சில வீடியோஸ் பார்த்தீங்கன்னா 1 minute போகும், ஒரு சில வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணுவீங்க, ஒரு சில வீடியோஸ் உங்களால் ஸ்கிப் பண்ண முடியாது. அதுக்கு பின்னாடி தான் அந்த பல லட்சங்கள் ஒளிஞ்சிருக்கு, சரிங்களா. நீங்கள் பார்க்குற அந்த நார்மல் வீடியோக்கு பின்னாடி தான் அந்த பல லட்சம் ரூபாய் ஒளிஞ்சிருக்கு. அதை நான் உங்களுக்கு எப்படி செய்யணும்னு திரும்ப சொல்கிறேன், எளிய முறையில் சொல்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் கவனிங்க, நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே பல லட்சம் சம்பாதிக்கிறதுக்கான வழி இது, டோன்ட் மிஸ் இட். ஓகே, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, கூகுள் ஆட்சென்ஸ்னால் என்னன்றது பல பேருக்கு தெரியலன்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. இதை வச்சு பல லட்சம் பேர் சம்பாதிச்சிட்ருக்காங்க, பல லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிட்ருக்காங்க. உங்களுக்கு நான் அதை கண்டிப்பாக சொல்லுவேன். ஓகே, அதனால் இமெயில் ஐடியை ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணுங்கள். ஓகே, கற்பனை ஆக்ஷன் சொல். ஓகே, அந்த எளிய முறைகள் உங்களுக்கு இப்போ காத்துட்ருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ரெடியாக சொல்ல ஆரம்பிக்க போகிறேன், மறக்காமல் கேட்டுக்கோங்க. என்ன, வீட்டில் இருந்துக்கிட்டு சும்மா இருக்கேன், தெண்டைச்சோறு அவங்கக்கிட்ட இவங்ககிட்ட திட்டு வாங்காமல் இருக்கணும், நான் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கணும், மொபைலில் ஒரு நாளைக்கு 2 GB டேட்டா வேஸ்ட் பண்ணுறேன், எதனா பயனுள்ள மாதிரி செய்யணும், தமிழ்லேயே சொல்லுங்கள்,
அப்படின்னு பல பேர் உள்ளுக்குள்ள கேட்டுட்டு இருக்க குரலுக்கு இப்போ நான் பதில் சொல்ல போறேன். தமிழ்லயே சொல்ல போறேன், கிளியரா சொல்ல போறேன். வாங்க இப்போ நம்ம கம்ப்யூட்டர் மூலமா எப்படி ஆபரேட் பண்றதுன்றத நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எளிமையான முறையில் கூகுள் ஆட்சன்ஸில் எப்படி சம்பாதிக்கிறதுன்ற நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகே, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நீங்கள் எல்லோரும் இமெயில் ஐடி ஓப்பன் பண்ணிட்டீங்களா? ஸோ அதுதான் உங்களோட ஸ்டெப் நம்பர் ஒன். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கனாலே பெரிய சக்ஸஸ் அடைய போகிறீங்க, பல லட்சம் சம்பாதிக்க போகிறீங்கன்னு அர்த்தம். ஓகே, இமெயில் ஐடி ஓப்பன் பண்ண அப்புறம் அடுத்து உங்களோட ஸ்டெப் வந்து யூடியூப் சேனல். ஓகே, யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னாக்கா பெருசாக ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸ், ஓகேங்களா, ஒரு பிடிச்ச நடிகர், பிடிச்ச நடிகை, உங்களுக்கு ஏதாவது ஒரு டெக்னிக்கல் சம்மந்தமான விஷயம், பிடிச்ச துணிகள், ஓகேங்களா, எல்லாமே ஏ டு இசட் உங்களுக்கு எல்லாமே யூடியூப்பில் அதனுடைய சார்ந்த வீடியோக்கள் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேங்களா, அந்த யூடியூப்பில் உங்களுக்கு பணம் சம்பாதிக்க வேண்டிய விஷயத்தில் என்ன நீங்கள் நோட்டீஸ் பண்ண வேண்டியதுன்னா ஆட்ஸ். ஆட்ஸ்னால் ஒன்றும் பெருசாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ், தமிழில் சொல்ல போனால் விளம்பரம். ஓகேங்களா, இந்த விளம்பரம் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு 2 நிமிஷம், ஒரு 30 செகண்ட் அப்படின்னு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதில் ஒரு வகையான விளம்பரம் பார்த்தீங்கன்னா ஸ்கிப் ஆட் அப்படின்னு சைடில் கொடுத்துருப்பான். ஸ்கிப் ஆட்னா ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், வீடு அப்படின்னாக்கா ஆட் வேணாம் அப்படின்னா நீ ஸ்கிப் பண்ணால் போயிடும், அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச வீடியோ நீங்கள் பார்க்கலாம். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் தான் ஃப்ரெண்ட்ஸ் பேனர் ஆட். பேனர் ஆட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதை உங்களால் ஸ்கிப் பண்ணவே முடியாது. அந்த பேனர் ஆடுக்கான இண்டிகேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒண்ணுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஐபோன் பார்த்துருக்கீங்களா? அதாவது ஆச்சரியக்குறி. பேனர் ஆட்ஸ்னாக்கா உங்களுக்கு சைடில் ஒரு கோடு போட்டு கீழே ஒரு சின்ன புள்ளி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா, அதில் உங்களுக்கு ஸ்கிப் பண்ண முடியாது, அதை ரிலீஃப் பண்ண முடியாது. நீங்கள் அந்த வீடியோவில் கட்டாயம் அந்த விளம்பரத்தை பார்த்தே ஆகணும், அதுதான் பேனர் ஆட். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் 2 டைப் ஆஃப் ஆட் தான் வரும் உங்களுக்கு யூடியூப் சேனல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா. ஓகே, அடுத்தது உங்களுக்கு வெப்சைட்ஸில் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன் நான். ஓகே, வெப்சைட்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது, யூடியூப்பில் மட்டும்தான் வீடியோன்னு இல்லை. இன்றைக்கி நல்லா நிறைய பேர் ப்ரைவேட் வெப்சைட்ஸ், ஒரு பத்திரிகைக்காரங்களாகட்டும், ஒரு மீடியா, அதாவது எல்லாமே ஒரு நியூஸ் பேப்பர் ஆகட்டும், இன்றைக்கி எல்லாமே வெப்சைட்ஸில் கிடைக்குது. அதில் நீங்கள் ஆட் எப்படி போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோ இங்கே நீங்கள் பார்க்கறது தான். ஓகேங்களா, தமிழ்லேயே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, விளம்பரங்கள் வழங்குவது கூகுள், இந்த விளம்பரங்கள் காண்பதை நிறுத்து, இந்த விளம்பரம் எதற்கு. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவே ஒரு விளம்பரம் தான், புரிஞ்சுக்கோங்க, இதுவே ஒரு பேனர் ஆடு தான், இதை உங்களால் அழிக்க முடியாது. ஓகேங்களா, இந்த ஆடு கொடுக்கும் போதே நடுவில் அந்த கூகுள்ன்ற ஒரு நிறுவனம் உங்களுக்கு ஒரு ஃப்ரீ ஆஃப் ஆடு கொடுத்துருக்கு, புரியுதுங்களா, இதை நீங்கள் நோட் பண்ணணும். ஓகே, அடுத்தது நீங்கள் பார்க்க போகிறது யூடியூப் ரெஜிஸ்ட்ரேஷன். உங்கள் சேனலை எப்படி நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, அதுதான் முக்கியம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் நான் உங்களுக்கு சொன்னது இமெயில் ஐடி, அது எல்லாரும் மறந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதை நீங்கள் கிரியேட் பண்ணிங்கன்னா அடுத்தது யூடியூப்ல போகலாம். அதில் ஒரு ஆப்ஷன் தான் யுவர் சேனல். ஓகே, இந்த யுவர் சேனல் உள்ளே போயிட்டு நீங்கள் உங்களுடைய கஸ்டமைஸ் சேனலில் ஓப்பன் பண்ணணும். ஓகேங்களா, கஸ்டமைஸ் சேனல் ஓப்பன் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கனாக்கா, கஸ்டமைஸ் சேனல் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லேஅவுட் வரும். ஓகே, அதில் வந்து உங்களோட வீடியோஸை நீங்கள் தாராளமாக அப்லோட் பண்ணிக்கலாம். அது ஏன் நான் கஸ்டமைஸ் சேனலில் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கஸ்டமைஸ்னாக்கா உங்களுடையது, உங்களோட சேனலில் நீங்கள் போய் பண்ணலாம். அது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் அப்ரூவல். அந்த அப்ரூவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கீகாரம், அதாவது மானிட்டைசேஷன் அப்படின்ட்டு இந்த வெப்சைட்ல நீங்கள் பார்க்கலாம். மானிட்டைசேஷன்னாக்கா என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் பணம் சம்பாதிக்கிறதுக்கான அப்ரூவல். ஓகே, அந்த மானிட்டேஷன் வந்துட்டால் சம்பாதிக்க முடியுமான்னு கேட்காதீங்க. உங்களுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை நீங்கள் போடுற வீடியோவான சப்ஸ்கிரைபர்ஸ், அதுதான் முக்கியம். யூடியூப்பில் சப்ஸ்கிரைபர்ஸ் எத்தனை பேர் இருக்கான், அடுத்தது எத்தனை பேர் அதை வாட்ச் பண்ணியிருக்காங்க, இது ரெண்டும் சேர்ந்தால்தான் நண்பர்களே உங்களுக்கு பணம் சம்பாதிக்க முடியும். அதாவது ஒரு நல்ல ஒரு வீடியோ உங்கள் சேனலில் வரும்போது, ஒரு நல்ல கருத்தை நீங்கள் பகிரும்போது, கண்டிப்பாக அதை பல லட்சம் பேர் பார்க்கும்போது அது நடுவில் ஒரு விளம்பரம் கண்டிப்பாக தேவைப்படும். அதுதான் உங்களுடைய யூடியூப் சேனலுக்கான மெயின் ஃப்ரேம். அதை நீங்கள் அப்ரூவல் வாங்கிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களோட திறமையை நீங்கள் நிரூபிச்சிட்டிங்கனாக்கா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலாக வீடியோஸ் வரும், வீடியோஸ் வந்த உடனே ஆட்ஸ் வரும், ஆட்ஸ் வந்தீங்கன்னா நீங்கள் பல லட்சம் சம்பாதிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், சம்பாதிச்சிட்டும் இருக்காங்க. ஓகேங்களா, இதில் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் நான் படிக்கலை, எனக்கு நாலேஜ் இல்லை அப்படின்லாம் தேவையில்லை. வீட்டில் மொபைலில் உட்காந்து 1 டைம் 2 டைம் 3 டைம் ட்ரை பண்ணிங்கன்னா 4வது டைம் கண்டிப்பாக நீங்களும் ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணலாம். ஓகே, ஸோ கண்டிப்பாக ஓப்பன் பண்ணுங்கள், நல்ல கருத்தை பகிருங்க. ஓகே, அதே மாதிரி அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா
உங்களுக்கு வெப்சைட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றத சொல்ல போகிறேன் நான் கூகுள் ஆட்சன்ஸில். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமான ஸ்டெப். இதை சொன்ன எல்லாமே முக்கியமான ஸ்டெப் தான், ஓகேங்களா? இதுக்குள்ளே நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா இன்னும் பல லட்ச ரூபாய் சம்பாதிக்கலாம். ஓகே, நான் இதை லட்ச ரூபாய் சம்பாதிக்கலான்னு வழியை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னாக்கா, நடுவில் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோஸில் இன்னும் என்னன்றதை நான் தெளிவாக சொல்லுவேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னாக்கா, உங்களுக்கு இந்த வெப்சைட் ரெஜிஸ்ட்ரேஷன், ஓகே, வெப்சைட் ரெஜிஸ்ட்ரேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு ஒரு வெப்சைட் முன்னாடியே காமிச்சேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆர்டிக்கலோ ஒரு வீடியோஸ் போடுற ஒரு வெப்சைட்டோ உங்களுக்கு நான் ஆல்ரெடி காமிச்சேன். அந்த மாதிரி நீங்கள் வெப்சைட்டுக்கு எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு உள்ளே போய் பார்த்தீங்கனாக்கா கூகுள் ஆட்ஸன் டைப் பண்ணுங்கள், ஓகேங்களா? சிம்பிளாக கூகுள் ஆட்ஸன் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும், அதில் சைன் அப் நவ், ஓகேங்களா? சைன் அப் நவ்னா என்ன அர்த்தம், அது ஏன்னா கிளிக் பண்ணுன்னு கேட்டிங்கனாக்கா, நீங்கள் புதுசாக உள்ளே போகிறீங்க அப்படின்னும் போது அதை சைன் அப் நவ்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஓகே, சைன் அப் நவ் உள்ளே போனதுக்கப்புறம் உங்களுக்கு ரெண்டு காலம் காட்டும், யுவர் வெப்சைட், யுவர் இமெயில் அட்ரஸ், ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி உங்கள்கிட்ட வெப்சைட் இருக்குது, நான் ஒரு கம்பெனி ரன் பண்ணுறேன் அப்படின்னாக்கா அந்த வெப்சைட் போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா எக்ஸ்ஒய்சட், ஏதோ ஒரு கம்பெனி, ஏதோ ஒரு ஆர்டிக்கல் கம்பெனி, ஏதோ ஒரு பத்திரிகை கம்பெனி, ஓகேங்களா, ஏதோ ஒரு பாட்டு சேனலோட ஒரு சேனல், அதை கூட நீங்கள் வெப்சைட்டில் போட்டுட்டு, அடுத்தது உங்கள் இமெயில் அட்ரஸை நீங்கள் மறக்காமல் கொடுத்துட்டீங்கனாக்கா, அடுத்தது ஆமாம் இமெயில் ஐடி நான் இந்த வெப்சைட்டோட ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா உங்களுக்கு கூகுள் ஆட்ஸன் இமெயில் அட்ரஸுக்கு ஒரு கஸ்டமைஸ் ஹெல்ப் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் சஜஷன், அதாவது நீங்கள் அடுத்தது ஆட் போட்டு சம்பாதிக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிரும். ஸோ நீங்கள் அதை சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்து முடிச்சிட்டிங்கனாக்கா உங்களுக்கு அடுத்தது பணம் சம்பாதிக்கிற வழி ரொம்ப ஈஸியாகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொன்னதில் உங்களுக்கு எதுவும் புரியலனாக்கா நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், உங்களுக்கான ரிப்ளை கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேவா? வீட்டில் இருந்துகிட்டே நீங்கள் பல லட்சம் சம்பாதிக்கிறதுக்கான எளிமையான முறையில் ஒரு சின்ன வழி தான் இது. ஓகே, ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணாமல் இருந்துடாதீங்க, ட்ரை பண்ணி தோத்தா கூட அது ஒரு நல்ல முயற்சி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஸோ உங்கள் நண்பன் எஸ்கே, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, லைக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஃபார் மை நெக்ஸ்ட் வீடியோ, திஸ் இஸ் அவர் சேனல் ஏ டு இஸட் இன்ஃபர்மேஷன். இன்றைக்கி நம்ம பார்த்த கூகுள் ஆட்ஸன்ஸில் எந்த ஒரு கருத்து, எந்த ஒரு பிழை என் சைடில் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.